கல்வி சுற்றுலாவில் மாணவன் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் சரியான முறை கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விமர்சனம் செய்த கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் திம்ம சமுத்திரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியின் SSS சார்பில் கடந்த 2014 செப்டம்பர் 27 கூவத்தூர் முதல் தென்பட்டினம் இடையிலான கடலோர பகுதியில் சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3rd மாணவர் மதனகோபால் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். கல்வி நிறுவனம், மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அஜாக்கிரத்தையால் இறந்த மதனகோபால் தனது மரணத்துக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி அவரது தாய் ஷர்மிளா மற்றும் சகோதரி திவ்யா பாரதி ஆகியோர் கடந்த 2015 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவது குறித்து கல்லூரி தரப்பில் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை எனவும், தகவல் அளித்திருந்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தனியார் கல்லூரி தரப்பில் எவரும் கடலில் இறங்கக்கூடாது என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 54 மாணவ மாணவியருக்கும் அறிவுறுத்தல் வழங்கியிருந்த நிலையில் மதனகோபாலும் மற்றொரு மாணவரும் கடலில் குதித்ததாகவும், அறையில் சிக்கிய இருவரையும் காப்பாற்ற முயற்சித்த போது மதனகோபால் உயிரிழந்து விட்டதாகவும், இந்த நிகழ்வுக்கு கல்லூரியை பொறுப்பாக்க முடியாது என்றும் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்து ஒப்புதல் பெற்றிருந்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்றும், 21 மாணவர் உயிர்ந்திருக்க மாட்டார் என்பதால் மாணவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் கல்வி சுற்றுலா மற்றும் ஏற்பாடு செய்யும் மாணவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும் கல்வி நிறுவனங்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராம்குமார், கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.